தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று திரு அவையானது உலக மீட்பரின் தாய் கதிரவனை ஆடையாக அணிந்தவள் 12 யூத குலமான 12 விண்மீன்களை தன் தலை மீது கிரீடமாக சூட்டியவர், நிலவை தன் காலடியில் வைத்தவள், தூய ஆவியால் கருவுற்று பாவ கரை சிறிதும் இல்லாமல் மாசு மறுவற்ற இயேசு பாலனை பெற்றெடுத்த அன்னை மரியாவின் பிறப்பு விழாவினை கொண்டாடுகிறது. மரியாவின் பிறப்பு விழா 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. புனித அகஸ்தினார் ஏவாளின் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க அன்னை மரியாள் நமக்கு கிடைத்துள்ளார் என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசு படிந்த மனித இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்றுவிட்டதை நினைத்து அக்களிப்போம், ஆனந்தம் கொள்வோம் என்று கூறுகிறார். உலகமெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் திரு அவையின் தாயாம் கன்னிமரியாளின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அகில உலக திரு அவையின் துணை தூணாக இருந்து தனது ஜபத்தாலும் பரிந்துரையாலும் நம்மை வழிநடத்தி வருகின்றவர் நம் அன்னை. அன்னை நமக்கு செய்து வரும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். அன்று தனது உறவுக்காரர் பெண் எலிசபெத்துக்கு தேடி சென்று உதவி செய்தார். கானாவூர் திருமணத்தில் தனது மகனை உதவி செய்ய சொல்கிறார். இது போன்ற இரக்க குணம் கொண்ட அன்னையை நாம் விழா எடுத்து சிறப்பிப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். நாமும் உதவி செய்யும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கப்ரியல் தூதரின் வழியாக மீட்பு திட்டத்திற்கு பணிந்து நடந்ததால் நாமும் இன்று மீட்கப்பட்டோம். நம்மிடம் இத்தகைய பணிவு இருக்கிறதா என்று சற்று சிந்திப்போம். அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் நல் மதிப்பீடுகளான பொறுமை, உண்மை, தாழ்ச்சி, பணிவு, இரக்கம் போன்ற நற்குணங்கள் நம்மிடத்தில் வளர வேண்டும் என்று பக்தியுடன் இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புதமான ஒரு பெருவிழாவை நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிசயபுரம் இந்த ஆரோக்கிய அன்னை நம் அனைவருடைய குடும்பங்களுக்கும் நல்லாசீர் தர வேண்டும் என்றும், நற்சுகத்தால் வழி நடத்த வேண்டும் என்றும், நம்முடைய தேவைகளை எல்லாம் இத்தாயை சந்தித்து ஆசீர் மழை பொழிய வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். இறையருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகியால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக.
இதய அமைதியே இறைவா, புனித கன்னிமரியா தன் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க அருள் செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஏந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள் வீராக. உம்மோடு யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவராகிய நான் மாறாதவர் என்று இறைவாக்கினர் மலாக்கி நூலில் நாம் வாசிக்க இருக்கின்றோம். ஆம், மனிதர்கள் வேண்டுமானால் நேரத்திற்கு நேரம் மாறலாம், கொடுத்த வாக்குறுதியை மீறலாம். ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் ஒருபோதும் மாறுவதும் கிடையாது. நம்மோடு என்றும் உடனிருந்து காப்பவர். இதனை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம் ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 35 இறை வார்த்தைகள் 4-7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமற்றோரு மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தின் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ள நரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் கிறிஸ்து ஆண்டவரை வணங்கும் நாம் ஒரே குடும்பமாக நம்மிடையே இருக்கும் ஏச்ச தாழ்வுகளை களைந்து அன்பால் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது சாயலுக்கேற்ப வாழ வேண்டும். ஆண்டவரின் அழைத்தலுக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமென எடுத்துரைக்கும் துய பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம் யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. ஏன் சகோதர சகோதரிகளே, மாட்சிமை மிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுவை கொடுத்து வருகிறார் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிட்டீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாக இருப்பவர்களே, நம்பிக்கையில் சிறுவர்களும் தம்மீது அன்பு செலுத்துவதற்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பெறாக பெறுவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் நிர்வாகி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 1 அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் 26-28 முடிய, மேலும் 39 லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26வது வசனம் முதல். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். வசனம் 39 அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். இறையேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அதிசயபுரம் ஆரோக்கிய அன்னையினுடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடும் பொருட்டு பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து இதோ பல்வேறு தரப்பட்ட மக்கள் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இதோ 19 வரிகளான் ஒரு எளிய சபைதான், ஆனால் இந்த இடத்திலே நடக்கிற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏராளம். ஒவ்வொரு காரியமும் இந்த சபையிலே, இந்த ஊரிலே, இந்த இடத்திலே, இந்த அன்னையினுடைய திருப்பாதத்திலே நடக்கிற காரியங்கள் ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்கள். அது ஒவ்வொரு முறையும் நான் இங்கே திருப்பலிக்கு வருகிற பொழுது, நம்ம அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, கடந்த நாட்களில் கூட ஃபாதர் இதோ இந்த கபிலே செபித்து சென்றவர்கள் இந்த நலனை பெற்றார்கள், இந்த ஆலயத்திலே ஜெபிக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு நம்பிக்கை நிறைந்த, உற்சாகம் நிறைந்த, நல்ல ஆர்வமான ஒரு சபையாக, கிளை சபையாக இந்த அதிசயபுரம் ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயத்தில் நமது குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள். அன்றருடைய அன்பு குழந்தைகளே, நிச்சயமாக இப்படி ஓரங்களில் ஒதுங்கி இருக்கிற எளியவர்களாய் இருக்கிறவர்களை ஆண்டவராகிய கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இதோ பெத்லகேமே, யூதேய நாட்டிலே நீ சிறிய ஊர் அல்ல, இதோ இந்த நாட்டை ஆளுகிற, இந்த உலகத்தை ஆளுகிற மீட்பர் உன்னிலிருந்தே தோன்றுவார். யோசித்து பாருங்க, ஒரு சிறிய கிராமம், ரொம்ப ஒரு குக்கிராமம், எல்லாரும் இயேசு பிறக்க இருக்கிற இயேசு எருசலேமில் பிறப்பார், அரச மாளிகையில் பிறப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள், கற்பனை செய்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் தேர்ந்தெடுத்ததோ பெத்லகேம், அந்த பெத்லகேமிலும் ஒரு மாட்டுத்தொழுவம். எனவே எளியவர்களாய் இருப்பவர்கள் என்றென்றும் ஆசீர்வாதத்திற்குரியவர்கள். எனவேதான் மத்தேயு செய்தி 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் மலை பிரசங்கம் என்று அமர்ந்தவுடன் சொல்லுகிற முதல் வார்த்தை, எளிய மனத்தோர் பேர் பெற்றோர். யார் தன்னுள்ளே ஆணவம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், கோபமும் பகைமையும் வெறுப்பும் இல்லாமல் தன்னுடைய உள்ளத்தை எளிய உள்ளமாக, இனிய உள்ளமாக, மென்மையின் உள்ளமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களில்தான் ஆண்டவராகிய கடவுள் முதல் வாக்காகவே ஆசி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து நிறைய சொல்லுகிறார், ஆனால் முதல் வார்த்தை முத்து போன்ற வார்த்தை. எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படிப்பட்ட ஒரு எளிய அழகான இந்த சபையிலே இந்த நாள், இந்த திருவிழா ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் இவ்வளவு பிரம்மாண்டமாக விளக்குகள் எல்லாம் ஏற்பாடு செய்து இதோ இந்த இடம் முழுவதும் எல்லோரையும் அமரச் செய்து இந்த திருவிழா திருப்பலி முடிந்தவுடனே நடைபெற இருக்கிற கலை நிகழ்ச்சிகள், அது முடிந்து நடைபெற இருக்கிற இந்த அசன உணவு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் இதை யார் செய்து கொண்டிருக்கிறார்? இந்த நற்செய்தியில் அதைத்தான் வாசித்தோம். மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். மலைப்பகுதி, மலை நகுதி, ஆனால் இந்த அன்னை மரியாள் விரைந்து போகிறார். அங்கே அங்கு என்ன தேவைப்படுகிறது என்று விரைந்து போகிறார். கானாவூர் திருமணத்திலே என்ன தேவைப்பட்டது என்று விரைந்து அங்கே சென்றார். ஏனெனில் அந்த திருமணத்தில் ஒரு குறை, ஒரு அவமானம், இதோ உணவு பற்றாக்குறை. யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் கல்யாண வீட்டிலே சாப்பாடு தட்டுப்பாடு என்றால். இப்போ மத்த இடத்துல சாப்பாடு தட்டுப்பாடுனா கூட சண்டை வராது, கல்யாண வீட்டுல சாப்பாடு தட்டுப்பாடுனா ஏன் சண்டை வரும்? போய் மொய் எழுதுறோம்ல, மொய் எழுதிட்டு சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஆத்திரமும் கோபமும் வருமா வராதா? பிரியமானவர்களே, அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இடம், கானாவூரிலே திருமணம். எனவே வந்தவர்கள் எல்லோரும் பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு இப்போது தங்களுக்கான பரிசு என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அந்த இடத்திலே ஒரு சிக்கல்,
எனவே அங்கே அன்னை மரியாள் விரைந்து வந்து பார்க்கிறார். அடடா, என்ன சிக்கல், என்ன பிரச்சனை? ஆஹா, இதுதானா? இதோ இந்த இடத்தில் நிச்சயமாக நான் உங்களுக்கு என் திருமகனால் ஒரு நன்மையை, ஒரு அருளை, ஒரு ஆசீரை உடனடியாக செய்ய சொல்கிறேன். இது யாருக்கு வரும் இந்த மனசு? எளிய உள்ளம் கொண்டவர்களுக்கு தான், தன்னை பெரிதாக நினைக்காதவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் வரும். அப்படி இல்லனா நமக்கு தெரியும் பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியும், அதுக்கு தீர்வு நம்ம கையில இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். நம்ம நினைச்சா சரி பண்ணிடலாம். ரொம்பலாம் இல்ல, ஒரு 1000 ரூபா மேட்ரு, 1000 ரூபா இல்ல, நம்மகிட்ட ஒரு 5000 ரூபா அன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அவசரத்துக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா அங்க பிரச்சனை தீந்துரும். அதுக்கு பிறகு அவங்க தருவாங்களா இல்லையா அப்படின்னா, தரலனாலும் சண்டை போட்டு வாங்கிடலாம், நமக்கு அந்த திறமை இருக்கு. ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், வரட்டும், அவங்க எங்க எங்க போறாங்கன்னு நமக்கு தெரியும், நம்ம காத்திருப்போம். அப்புறம் கடைசியில வந்து ஏனே ஏக்கா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொன்னா, அப்படியா அப்படியா, அவங்கள கொஞ்ச நேரம் அளவுட்டு வேடிக்கை பார்த்துட்டு 1000 ரூபாயா? அப்போ நீ காலையிலே சொல்லியிருந்தனா கூட நான் ரெடி பண்ணியிருந்திருப்பேன். சரி, மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வா பார்ப்போம், அல்லது 5 மணிக்கு மேல வா பார்ப்போம், வீட்டுக்குள்ள இருக்குங்கிறது தெரியும். அந்த வீட்டுல அந்த பிள்ளை கேட்கும், ஏமா அவங்கள பத்தி இன்னும் இன்னும் பேசணும்ல, இவன் வந்தாங்கன்னா கொடுத்துருக்க வேண்டியதானே, உடனே கொடுத்தா நம்ம மரியாதை எப்படி அவங்களுக்கு தெரியும், நம்ம பெரிய ஆளுங்கிறது அவங்களுக்கு எப்படி புரியும், கேட்ட உடனே கொடுத்தா நமக்கு மரியாதை கிடையாது. அதனால போயிட்டு வரட்டும் 2 தடவை. பிறகு அவங்க சாயந்தரம் போல வருவாங்க, காத்துக்கிட்டே இருந்து அந்த மாதிரி சொன்ன உடனே நான் அங்கங்க கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், இந்தானே 1000 ரூபா வச்சுக்க, 2 நாளையில கொடுத்துடணும், மறந்துடாதா, இதை நான் உடனே திரும்ப கொடுக்கணும். இதெல்லாம் வீட்டுல பிள்ளைங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கும். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இது மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் பெரும்பாலும் செய்கின்ற ஒரு விளையாட்டு காரியம். அவர்களுக்கு அது விளையாட்டு, இன்னொருவர்களுக்கு அது வேதனை, வலி, துன்பம். ஆனால் துடிக்க விட்டு பார்ப்பது, கேட்கட்டும் பார்ப்போம் என்பது, கேட்ட பிறகு செய்வது ஒரு வழக்கம். ஆனால் இந்த அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலே யாரும் வந்து அந்த அன்னையிடம் கேட்கவில்லை. இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அன்னை மரியாளின் பெருமையை பேசுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஒரு புதுமையை செய்வதற்கு இந்த அன்னை தான் அழைத்து வருகிறார். ஆனால் அதில் அல்ல பெருமை அந்த அன்னைக்கு. அந்த அன்னைக்கு என்ன பெருமை? தானே போய் வலிய போய், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏமா வேலையை பாருமா, இல்ல சொல்லுங்க என்னதான் சிக்கல், ரசம் தீந்துடுது, இப்ப என்ன செய்ய முடியுங்கிற, கவலைப்படாதங்க, என் மகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவரை நோக்கி ஜெபிக்க, அவரை நோக்கி வேண்ட நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இதே போல அருளும் ஆசீரும் பொங்கும். இதுதான் எளிமையின் உள்ளம், இதுதான் தாழ்ச்சியின் உள்ளம், இதுதான் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற உள்ளம். எனவே அன்னை மரியாள் இயேசுவிடம் போய், ஐயா இந்த காரியத்தை செய்து கொடுப்பாயாக. அன்றைய அன்பு குழந்தைகளே, அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது? இந்த அன்னைக்கு புதிதாய் வருகிற ஒரு காரியம் அல்ல. இதோ அவளுடைய வாழ்நாள் முழுக்கவே இந்த அன்னை மரியாள் ஓடோடி போய் உதவி செய்கின்ற அன்னையாகத்தான் இருந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய வாசகத்திலே வாசித்தோம். இதோ மலை நாட்டில் உள்ள ஓர் கிராமத்திற்கு விரைந்து ஓடினார், விரைந்து ஓடினார். ஏன் விரைந்து ஓட வேண்டும், என்ன நடந்தது? பிரியமானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அன்னை தனக்கு கிடைத்த அருளை, தனக்கு கிடைத்த ஆசீரை உடனடியாக பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் குறிப்பாய் குறியாய் இருக்கின்ற அன்னை. ஒரு இலவசமா ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அதுவும் குறிப்பாக பொங்கலை ஒட்டி இந்த ரேஷன் கடையில் வேஷ்டி அல்லது சேலெல்லாம் அந்த மாதிரி இலவசமாக கொடுப்பாங்க. மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்த சேலையை நீங்கள் கெட்ட போறதில்லை, வாங்கிட்டு வந்த வேஷ்டியை நீங்கள் கெட்ட போறதில்லை. அது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அன்னைக்கு கூட்டத்தை பார்க்கணும், ஜே 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 ஜேனு 5000 ரூபா பட்டு போட்டுப்பா, 10000த்துக்கு சேலை வாங்குற பொம்பளையும் அங்கே நிற்பா, ஏமா என்ன இவ்வளவு கூட்டம், சும்மா கடைக்கு விட்டுட்டு போக முடியுமா? ஏதோ ஒண்ணு சும்மா கிடைக்குதுன்னா அது எதா இருந்தாலும் சரி, வேக வேகமா ஓடி போய் நின்னு தள்ளு முள்ளுன்னு முட்டி மோதி அதை வாங்கிடணும். விரைந்து போவது வழக்கம்.
இப்ப நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் பூச முடியும் சாப்பாடு என்ன இதுல தான் வைக்க போறோம். சில இடத்துல இந்த அசனம் நடக்கும், நீங்க பார்க்கணும், சுரண்டைக்கு நீங்க வரணும். நன்மையை கொடுத்து முடிச்சுட்டு ஜெபிப்பமாக அப்படின்னு சொன்ன உடனே கண்ணு முன்னாடி கூட்டம் என்ன செய்யாது, இருக்காது. அவ்வளவு கூட்டம் இந்த கேமராவை இப்படி திருப்பினாங்கன்னா அங்க வரிசையா நிக்கும். சில பேர் யூடியூப்ல பாத்துட்டு கேட்பாங்க, ஃபாதர் நன்மை கொடுத்த பிறகு கியூல நிக்கிறாங்களா எதுக்கு ஃபாதர் அப்படின்னு. நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், சரி அவங்க அவசரம் அவங்களுக்கே அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு இலவசம், ஒரு உணவு, ஒரு பந்தி, ஏதோ ஒன்று கிடைக்கிறது என்றால் தட தடன்னு வேகமா ஓடலாம். இங்க இந்த அன்னை மரியாளுக்கு என்ன கிடைக்க இருக்கிறது, அதுவும் வயதான காலத்திலே இந்த எலிசபெத் என்ன கொடுத்து விடுவாள், எலிசபெத் என்ன கொடுப்பா அப்படிங்கிறது கூட நமக்கு முக்கியம் இல்லை. இந்த அன்னை மரியாள் எதையும் கேட்டு எதையும் வாங்குவதற்காக விரைந்து போகவில்லை. பிரியமானவர்களே, அதுக்கு முந்தின காட்சியில தான் வாசித்தோம், ஆண்டவராகிய கடவுள் கப்ரியல் தூதரை அனுப்பி அருள்மிகு பெற்றவளே வாழ்க, அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி கொடுத்து விட்டார். அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தார், சும்மா கொடுக்கல. அதுவும் எப்படி, அருள் நிறைந்திருக்கிற மரியே வாழ்க. அந்த வசனமே பைபிள்ல ரொம்ப அருமையான ஒரு வசனம், அருள் நிறைந்திருக்கிற மரியே வாழ்க. சும்மா கொஞ்சம் போல வச்சுக்கிட்டு சீன் போடுறது இல்ல, அதாவது மொத்தமே ஏதோ ரெண்டு மூணு விஷயம் தான் நம்மகிட்ட இருக்கும். அதை வச்சுக்கிட்டு என்னைய பாத்தியா, என் திறமைய பாத்தியா, என் அழகை பாத்தியா, என் அறிவை பாத்தியா, என் வீட்டை பாத்தியா, என் பணத்தை பாத்தியா, என் பவுச பாத்தியா, குறைகூடம் கூத்தாடும் என்பது உண்மைதான். ரொம்ப அலப்பற பண்ற ஆட்கள்கிட்ட அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா ஒரு ஆளு அவங்க எல்லையினுடைய உச்சமே அவ்வளவுதான். நிறைந்து இருப்பவர்கள் பெரும்பாலும் அமைதி காப்பார்கள், தாழ்ந்து நிற்பார்கள், பணிந்து இருப்பார்கள், பொறுமையோடு இருப்பார்கள். இந்த அன்னைக்கு ஆண்டவர் சொல்லி வருகிற வார்த்தை, அருள் நிறைந்தவளே வாழ்க. யாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது, கப்ரியல் தூதருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது, கடவுளின் தூதர். இந்த கடவுளின் தூதர் யாரை மட்டும் வாழ்த்த கடமைப்பட்டவர்கள், கடவுளை மட்டும் வாழ்த்த கடமைப்பட்டவர்கள். வானத்துல இவங்களுக்கு என்ன வேலை, தூயவர் 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 கடவுள், தூயவர் 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 இறைவன் வாழ்க, இறை அரசு வாழ்க. இப்படி விண்ணகத்திலே இருந்து எப்நேரமும் முப்பொழுதும் இடைவிடாமல் கடவுளை துதித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு வானதூதர் வந்து உலகத்தில் இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து அம்மா வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாருனா, இது ஈஸியான காரியமா, எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஆசீரும் சரி பரவாயில்ல போ நல்லாரு அப்படின்னு சொல்லல, அருள் நிறைந்தவளே, கடவுளின் அருளை நிறைவாக கண்டடைந்து கொண்ட பெண்மணியே, கடவுள் உன் மீது அவ்வளவு பாசத்தோடு இருக்கிறார். என்னையா பாசம், என் மேல திடீர்னு, ஏன்னா உன் வயிற்றில் தான் தன்னுடைய திருமகனை பிறக்க இருக்க செய்கின்றார். எப்படி கடவுள் வந்து பிறக்க போகிறார், தூய ஆவி உனக்குள் வர இருக்கிறார், தூய ஆவி உனக்குள் வந்துகிறார். பிரியமானவர்களே, தூய ஆவி பிட்ட ஒரு மனிதர், ஆண்டவரால் நிரப்பப்பட்ட அன்பு செய்யப்பட்ட ஒரு மனிதர், அதற்கு அடுத்து பாருங்க, உன் வயிற்றில் பிறக்க போகிற குழந்தை தூயது, தூயது மட்டுமல்ல அது யாக்கோபின் ஆட்சியில அரசு செய்யும். எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு வசனம். உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து உங்க பையனோ அல்லது சொந்தக்காரங்களோ அல்லது உங்க உறவினர்களோ யாரோ உங்க வீட்டுக்காரோ யாரோ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு உங்க உட்கார்ந்துருக்கே, இந்தா உனக்கு ஒரு அஞ்சு பட்டு போடுவேன், இந்தா உனக்கு ரெண்டு நெக்லஸ், இந்தா உனக்கு கேட்டது எல்லாம்னு அள்ளி அள்ளி கையில கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமி உங்க வாக்கு பொண்ணாகட்டும் சாமி, நல்ல வார்த்தையை சொன்னீங்க சாமி, அந்தவரே இந்த திருவிழாவில் அப்படியாவது அப்படி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை கேட்டீங்க, இதை கேட்டீங்க, இந்த செண்ட புடி அதை புடி இதை புடின்னு ஒவ்வொன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன தோணும், சந்தோஷமா இருக்கிற நேரம் தானே, இவ்வளவு காணும் கிடைச்சதா யோசித்தாது பாருங்களேன், கிடைச்ச உடனே என்ன பண்ணுவீங்க, உடனே ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கணும், ஒவ்வொன்னா திறந்து பார்க்கணும்,
ஏப்பா போட்டு பார்க்கணும், எல்லாம் இது பண்ணணும், கண்ணாடி எடுக்கணும், அதை பண்ணணும், ரெண்டு இப்போ செல்ஃபி, அதனால் நின்று செல்ஃபி எடுத்து உடனே ஸ்டேட்டஸில் வச்சு பார்த்தியா 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 வந்திருக்கு பார்த்தியா வந்திருக்கு பார்த்தியா கிடச்சிருக்கு பார்த்தியா என்னை பார்த்தியா என் அழகை பார்த்தியா என் நகையை பார்த்தியா என் படவையை பார்த்தியா என் வீட்டை பார்த்தியா என் அலங்காரத்தை பார்த்தியா லைட்டை பார்த்தியா அதை பார்த்தியா 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 பார்த்தியான்னு உடனே என்ன செய்யணும், வச்சு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீ இன்னும் என் ஸ்டேட்டஸ் பார்க்கலையோ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இப்படியே ஒரு அலப்புறாங்க, நான் நடக்குமா நடக்காத நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஏ வாங்குறது அதுக்கு தானே வச்சு அப்படி அதா சந்தோஷமா கொண்டாடி அனுபவிக்கிறதுக்கு தானே. இப்போ அந்த நேரத்துல அந்த ஆளு வா இந்த பிடி கையில இது என்னது, இல்ல இது ஒரு சின்ன பார்சல் தான், இதை கொண்டு போய் தெக்கு கடைசி வீட்டுல நம்ம பாட்டி இருக்கலாம் வயசான பாட்டி அது நடந்துக்கிடாது அதுட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு கையில கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆள் எந்திரிச்சு போமா போவாதா, கொண்டு போய் கொடுக்கேன் கொடுத்துட்டு வந்துறேன் கொடுக்கன்னு தானே சொல்றேன், எப்ப கொடுப்பேன், இதெல்லாம் முடிஞ்சு நான் சந்தோஷப்பட்டு நான் ஆண்டு அனுபவிச்சு ஏ அப்பா அப்படின்னு மனசு நிறைஞ்ச பிறகு கொண்டு போய் இந்தா கிழவி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு கொண்டு போய் என்ன செய்ய போறோம், அப்படித்தானே நடக்கும். சும்மா ஒரு கற்பனையா யோசித்து பாருங்களேன், ஒண்ணு நீங்க ஒண்ணு பெருசா எதையோ தங்கமல்ல ரகசியத்தெல்லாம் யோசிக்க வேண்டாம், நார்மலா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த அன்னை மரியாளுக்கு அவ்வளவு வார்த்தையை கபிரியேல் தூதர் சொல்லியிருக்காரு. இயேசு கடவுள், யாக்கோபின் மரபு, தாவீதின் அரசாட்சி, அந்த குழந்தை பெரியது, தூய ஆவி உனக்குள் வந்து விட்டார், இதெல்லாம் கிடைச்ச உடனே இந்த அன்னை உடனடியாக புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். தாமதங்களும் செய்யல, அதாவது அந்த காட்சியே அப்படித்தான், கபிரியேல் தூதர் இருக்கிறார், அவர் அகன்றவுடன் இந்த அன்னை இந்த வில்லில் இருந்து புறப்பட்ட அன்பு என்று சொல்வார்களே அது போல வேக 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 வேகமாக எலிசபெத்தை போய் பார்த்தாரே. ஏன் எலிசபெத்தை பார்த்து பாரு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த பாத்தியா இந்த பாத்தியா இந்த பாத்தியான்னு எதுவுமே சொல்லல, எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை வாழ்த்துவதற்காக ஒரு பாவப்பட்ட ஜீவனை, ஒரு வயது முதிர்ந்த காலத்திலே வயிற்றிலே 6 மாத குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த எலிசபெத்தை போய் வாழ்த்துவதற்காக இந்த அன்னை மரியாள் ஓடோடி போனார். அப்படி போன உடனே அங்க அந்த எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை தூய ஆவியால் துள்ளிற்று. தூய ஆவியால் எலிசபெத் நிரப்பப்பட்டு அப்ப தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இந்த அன்னை மரியாள் எல்லா இடத்திலும் முந்தித்தான் நிற்பார். தேவையில் இருப்பவர்களை, துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பவர்களை ஓடி ஓடி தேடி தேடி இந்த அன்னை மரியாள் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அதிசயமான விழா இந்த நாளில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அன்னை இந்த இடத்திலே செயலாற்றுகிறார், விரைந்து வந்திருக்கிறார், விரைந்து வந்து இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய இந்த திருவிழாவை சிறப்பான முறையில நடத்தி தருகிறார். அதான் சொன்னேன், எளிய வரிதான், குறைந்த குடும்பங்கள் தான், சாதாரணமான ஒரு கிராமம் தான், ஆனால் கடந்த 40 நாட்களாக இந்த திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய சபையார் காலையில் எத்தனை மணிக்கு உபதேசியா, 4:30 4:30 மணிக்கெல்லாம் இந்த ஆலயத்தை தூய்மை செய்து சுத்தம் செய்து ஆலயத்தை சுற்றி சபையார் ஜபமாலை செபித்திருக்கிறார்கள். கை தட்டி அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம். நல்ல பலத்த கரவொலியா இருக்கட்டும், கரவொலி எதுக்கு நான் சொல்றேன். பிரியமானவர்களே, 4:30 மணிக்கு காலையில் தொடங்கி ஆலயத்தை சுற்றி ஜபமாலை 40 நாள் பாருங்க, இவ்வளவு காரியம் நடக்கணும். எளிய சபை, மீண்டும் மீண்டும் அதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் மனிதர்களால் நடக்கிற காரியம் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் இயலும். நீங்கள் ஆண்டவரிடம் கேட்டு பழகுங்கள், குறிப்பாக இந்த அன்னையிடம் கேட்டு பழகுங்கள். இந்த அன்னை எளிய மனம் படைத்த அன்னை, நீங்களும் தாழ்ந்து பணிந்து எளிமையாய் நின்று அன்னையே வா, அமலோற்பவியே வா, அருள் நிறைந்தவளே வா, ஆரோக்கிய அன்னையே வா, என் குடும்பத்திற்கு வா, தாயே அம்மா என் வீட்டிலே இரு என்று கேட்டால் இருப்பது மட்டுமல்ல
நிறைவாக இந்த அன்னை உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி வழங்குகின்ற அன்னையாக இருக்கிறார். கடந்த நாட்களிலே நிறைய காரியங்கள் சுரண்டை பங்கிலே நமக்கு அதிசயமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் வருகிறவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், அங்கே ஒவ்வொரு வாரமும் நமக்கு உணவு பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் இது மனிதரால் நடக்கிற காரியம் அல்ல. ஒருத்தர் வயல் வைத்திருக்கிறார், விளைந்தது வந்து ஃபாதர் இத்தனை மூட நெல் இந்தாங்க 60,000 ரூபாய் கொடுக்கலாம், எப்படி செய்ய முடியும்? நமது பங்கிலே நான் கடவுளுக்காக இதை செய்தே ஆக வேண்டும், இது கடவுளின் காரியம். நிச்சயமாக எல்லா வாரமும் ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் மனித சக்தியால் நடப்பதல்ல, இதை நான் அனுபவபூர்வமாக இதோ அந்த சுரண்டையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம், அந்த ஜபம் ஆலயத்தை சுற்றி 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 ஜபம். அந்த இடத்திலே அவ்வளவு வலிமையும் அவ்வளவு வல்லமையும் இருக்கும். பிரியமானவர்களே, எனவேதான் நம்ம ஊர்கள் சொல்லி வைத்தார்கள், கோவில் இல்லாத ஊரில் தயவு செய்து குடியிருக்காதேன்னு அர்த்தம். பழமொழி பாருங்க, கோவில் இல்லாத ஊர்ல நீ குடி போவாதங்கிறான். இவன் நம்ம ஆளுக்க ஊரையே விட்டுட்டு கோயிலையே விட்டுட்டு எங்கேயாவது காட்டு பக்கமா இடம் கிடைச்சதுன்னா காமௌண்டை கேட்டு நாலு நாயை வளர்த்து உள்ள ஓட்டுக்க, எந்த திருடு பயில வர மாட்டா, எந்த தொந்தரவும் வராது, எவன் பிச்சல் வேண்டாம் புடுங்கல் வேண்டாம், எங்கேயாவது பிரதேசம் போய் உட்கார்ந்துடலாமாங்கிறவங்க இன்னைக்கு கூடிடுதா இல்லையா? மக்க மனுஷர் இல்லாத இடமா இருந்தா சந்தோஷம் சாமி. ஆனா நம்மவர்கள் சொல்லி வைத்தது என்ன? உனக்கு நன்மையிலும் உனக்கு வாழ்விலும் தாழ்விலும் உனக்கு துன்பத்திலும் துயரத்திலும் இதோ இந்த ஆலயம். எல்லா ஊரிலும் கோயில் இருக்கு. எத்தனை நாளைக்கு ஒருக்கா கோயிலுக்கு போறீங்கன்னு நீங்க தான் பாக்கணும். அந்த கோயில்ல போய் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறீங்கன்னு நீங்க தான் பாக்கணும், உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த அன்னையிடம் கேட்டு பழகுங்கள். உங்கள் வீட்டிலும் தினம் தினம் ஜபமாலை ஜபித்து பழகுங்கள். இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவிலே நான் முதல் செய்தியாய் சொல்ல விரும்புவது அதுதான், இந்த அன்னை உங்கள் வீட்டிற்கு விரைந்து வர வேண்டும் என்றால் கானாவூர் திருமணத்திலே இருந்தது போல, இந்த எலிசபெத் அம்மாளை சென்று சந்தித்தது போல, இந்த அன்னை உங்களை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்றால் இந்த அன்னையின் காதில் ஒரு தகவல் போய் விழ வேண்டும், இந்த அன்னைக்கு தெரிய வேண்டும். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும்லா. ஆமா தெரியும். வந்து நின்னா நீ என்ன சொல்லுவ? உன் ஜோலியை பார்த்துட்டு போறியா இல்லையான்னு சொல்லுவியா? சொல்லலையா? யாரா இருக்கட்டுமே, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? பிரியமானவர்களே, ஊதாரி மைந்தன் போமானானால் இல்லையா? ஊதாரி மைந்தன் போன உடனே ஆண்டவராகிய கடவுள் பின்னாலேயே விரட்டி போய் அவனை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தாரா? ஏன் போகல? அதே ஓமையில நீங்க நல்லா பாக்கணும், ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சு. 99 ஆடுகளையும் விட்டு விட்டு காணாமல் போன ஆட்டை தேடி பின்னாடியே ஓடனா. ஏன்? அந்த ஆட்டை போய் தேடி பிடிச்ச உடனே தோல்ல போட்டா அது வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஒரு நாணயம் காணாமல் போச்சு, அந்த பெண்மணி விளக்க ஏற்றி வீட்டை ஃபுல்லா பெருக்குனா நாணயத்தை எடுத்துட்டு ஏன் அப்பா கிடைச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டா. ஏன்? அந்த நாணயத்தை எடுத்து பையில போட்டா அது வாட்டுக்கு கிடக்கும். அந்த ஊதாரி மைந்தன் இருக்கான்ல, அவன் சவகாசமே வேண்டாம்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு வெளிநாடு போயிட்டான். இப்ப இந்த அப்பா பின்னாடியே போய் வா அப்படின்னு இழுத்து பிடிச்சா அந்த பையன் வருவானா? வாய்ப்பு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி வருவான்? ஏன் நீ வேண்டான்னு தானே நான் போனேன், பிறகு எப்படி நான் வருவேன்? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே மனிதர்கள் தன்னை தேடி வருகின்ற ஒரு காரியத்திற்காக ஆண்டவராகிய கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆட்டுக்கு அந்த ஞானம் இல்ல, காயினுக்கு மொத்தத்திலே புத்தி இல்ல, ஆனால் இதோ நம் அவருடைய அன்பு குழந்தைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த அன்னை மரியாள் விரைந்து ஓடினார், நமது இல்லங்களை தேடி விரைந்து வர வேண்டும் என்று இந்த நாளிலே முதல் முறையாக நாம் ஜெபிப்போம். இரண்டாவது ரொம்ப அருமையான காரியம், ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் விரைந்து ஓடினார் என்று சொன்னால், இறை அனுபவத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. விவிலியம் சொல்லுகிறது, சோம்பேறி உண்ணுவதற்கு தகுதியற்றவன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உழைக்காதவன் உண்ணலாகாது, உன் உழைப்பிரை நீ உண்ண வேண்டும். திருப்பாடல் 128.
நீ உன் உழைப்பில் இருந்து உண்பாய். பிரியமானவர்களே, இப்ப நம்ம இதை பேச ஆரம்பிச்சா முக்கால் மணி நேரம் பேசுற மாதிரி ஆயிரும். ஏன்னா எல்லா வீட்லயுமே உழைக்காத பிள்ளைங்களை நீங்க வளர்க்குறீங்க. நான் உங்களை தான் சொல்லுவேன். அதுவா ஒரு வேலையை பார்க்கணும்னு முயற்சி பண்ணா கூட நீங்க வேலை பார்க்க விடுறது இல்ல. சின்ன வயசுல இருந்தே அது வேலையை அது பாக்குறது இல்ல. இன்னும் சாப்பிட்ட பிளேட்டோ கழுவாத பிள்ளைங்க நிறைய இருக்கு, பெற்றோர் கழுவுற ஆட்கள் இருக்காங்க. பிறகு இந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசு வந்த உடனே உனக்கு ஏன் புத்தியே வரல அப்படின்னு சண்டை போடுறதும் நீங்க தான், கெடுத்து வளர்க்கறதும் நீங்க தான், பிறகு சண்டைய போடுறதும் நீங்க தான். அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல பயங்கரமான சண்டை. என்ன விவரம் அப்படின்னு போனா, ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள ஒரே சண்டை. அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் வேலை செய்யறாங்க. அந்த ரெண்டு பேருடைய சம்பளத்துல தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பசங்களும் படிக்கிற காலத்திலயும் படிச்சது இல்ல, வேலைக்கு போற காலத்திலயும் வேலைக்கு போனது இல்ல, கல்யாணம் முடிச்சாச்சு, ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க. இப்ப அந்த வீடு பத்தல. வீட்டுக்குள்ள என்ன சண்டை தெரியுமா? ஊருக்கு வெளியில அவங்களுக்கு இடம் கிடக்கு. அந்த இடத்துல ஆளுக்கு பாதிய இப்ப உடனே எங்களுக்கு வித்து வீடு கட்டி தருவியா இல்லையா? அவன் என்ன செய்யலன்னா, நீ எனக்கு எழுதி கொடுன்னு கூட கேட்கல, அத வித்து என்ன செய்யணுமா, வீடு கட்டி வேற கொடுக்கணுமா? இந்த அம்மா வந்து சொல்லுது, பாமி அந்த இடத்த எழுதி கொடு, நான் உன் தொல்லையிலே நிக்கலன்னா கூட நான் எழுதி கொடுத்துருவேன் போலுக்கு ஃபாதர். அவனு என்ன சொல்றான்னா, அந்த இடத்த வித்து எங்களுக்கு வீட்டை கட்டி கொடுன்னு. நான் இன்னும் வீடு கட்டுறது இத்தனை வயசுக்கு பிறகு பாருங்க ஃபாதர், ரெண்டு வீடு கட்டுற அளவுக்கு நான் நின்று வேலை செஞ்சுக்குவான் ஃபாதர், இந்த பயிலும் செய்ய மாட்டான் ஃபாதர், அதனால ஜபிக்கிறதுக்கு வந்தேன் ஃபாதர், ஒரு ஐடியாவை சொல்லுங்க ஃபாதர். சரி என்னதான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா அது சொல்லுது, ஃபாதர் நான் என்ன நினைக்கேன், எசாம வித்து காசை வந்து கையில கொண்டு போய் இந்தாங்கல வச்சுக்கோங்களேன் அப்படின்னு மூஞ்சில போட்டு ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில விரட்டிடலாம்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவீங்களோ, உங்களால அனுப்ப முடியுமோ? என்ன ஃபாதர் சொல்றீங்க, அவன் தான் போமாட்டானே. ஏன் நீ கேனன்னு அவனுக்கு தெரிய போய் தானே உள்ள உட்காந்துருக்கான், வேலைக்கு போகல, ஒண்ணுக்கும் போகல, டெய்லி கொட கொடன்னு குறையறான். நீ தானே இன்னும் சம்பளம் சாப்பாடு போட்டுட்டு இருக்க, அவனுக்கு போட்டா பரவாயில்ல, அவன் பொண்டாட்டிக்கு நீ தான் சாப்பாடு போடுற, அவன் பிள்ளைகளுக்கு நீ தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க, இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கவனே நீ வெளியில பா அப்படின்னு நீ சொன்னவனே, ஆ சரிமா நீ சொல்லிட்டு அப்படின்னு அவன் பாப்பறானா? எல்லாம் அறிவு இருக்க, எல்லாம் வீட்டை விட்டு வெளியில பல அப்படின்னு சி என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டு நம்ம போற போறானா? சாமி அதை விட நாரத்தனமாலாம் பேசி பார்த்துட்டேன் சாமி, போகல. நீ என்ன அவனை கழுத்தை பிடிச்சா தள்ளிடுவோம், அவன் உடம்புல இருந்து அவ்வளவு தொம்பா இருக்கு, அந்த அம்மா இப்படி பிரபான்னு வந்து உட்கார்ந்துருக்கு. அப்ப என்னதான் சாமி செய்யணும் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். தெரியுதா ஏமா, அவனை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அது உன் சொந்த வீடு தானே, இருக்கட்டும், உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீ ஒன்னும் செய்யாத, ரெண்டே ரெண்டு பறந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ ஒரு வாடகை வீட்டுல போய் உட்கார்ந்து, இந்த வீட்டு பக்கமே வராத, அந்த வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா இங்கனே உட்கார்ந்து எழுது, ஒரு கம்ப்ளைண்ட் எழுது, நான் சொல்ற மாதிரி எழுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுது. ஒருவேளை தப்பித்தவரு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன பேசுறானோ, உன்னை திட்டுனா பேசினா உடனே அதை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய், ஏன் தொல்ல தாங்காம நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன், இங்கேயும் வந்து இந்த பாடு படுத்துறாங்கன்னு நீ கூச்சமே பார்க்காம கம்ப்ளைண்ட் பேப்பரையும் ரெக்கார்டு ஆடியோவையும் கொடுத்துட்டு வந்துரு முடியுமா அப்படின்னு. ஃபாதர் என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைகளாட்டு வா, பிரச்சனை பசங்க மேல இல்ல, பிரச்சனை யார் மேல இருக்கு, கிளவி இது தேறிக்கிடாது அவன் அப்படின்னு. சரி பாட்டோம். அண்ணருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எதற்கு இது அழுத்தமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்கள் என்று சொன்னால் உழைக்காமல் இருக்க முடியாது, சுறுசுறுப்பா இல்லாமல் இருக்க முடியாது. உன் பிள்ளை ஒரு மணி நேரமா உட்கார்ந்து போனையே நோண்டிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள தூய ஆவி இல்லைன்னு தெரிஞ்சுக்க, இதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். ஒரு வேலையும் செய்யல, அது சோம்பேறி கழுதையா உட்கார்ந்து இருக்கு, ஒரு வேலையும் பார்க்கலன்னா தூய ஆவி உள்ள இல்ல. ஃபாதர் பிள்ளையே சரி, நானே மூணு மணி நேரம் சொல்லதுமே பேட தானே உட்கார்ந்துருக்கேன்னா, உங்களுக்குள்ளே இல்லைங்கிறது தான் உண்மை. அதை நான் சொன்னா நீங்க சண்டைக்குறீங்க, நான் சொல்ல மாட்டேன். யார் சோம்பேறியாய் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுவிட்டால் உங்களால் ஓடி ஓடி பிறருக்கு பணிவிடை செய்யாமல், ஓடி ஓடி உழைக்காமல், பெற்றுக்கொண்ட ஆவியானவரை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் உங்களால் இருக்க முடியாது. நான் அதனாலதான் சொல்லுவேன், சின்ன பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசிக்க கத்துக் கொடு, கத்துக் கொடுனு. ஏன்னா நீங்க பைபிள் வாசிக்க கத்துக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பைபிள்ல வாசித்ததை நாலு பேற்ற சொல்லாம அவங்களால இருக்க முடியாது. அது உள்ள வந்து அப்படியே புகஞ்சு புகஞ்சு கொமஞ்சு கொமஞ்சு அப்படியே கொட்டி கொட்டி வரும். பிரியமானவர்களே, எனவே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இரண்டாவது கொடுக்க வேண்டியது ஆண்டவரின் வார்த்தை.
முதல்ல கையில கொடுக்க வேண்டியது ஜபமாலை. நீங்க முதல்ல கையில எடுக்க வேண்டியது ஜபமாலை. இரண்டாவது, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இறை வார்த்தை. உங்கள் உள்ளத்திலும் நீங்கள் தினம் தினம் பைபிள்ல ஒரு பக்கமாவது வாசிக்காம தூங்கவே கூடாது. நாங்க தான் தூங்குறதே இல்லையா, விடிய விடிய போன் தானே பார்க்கோம், பிறகு தூக்கத்தை பத்தி எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா, விவிலிய வாசிப்பு இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள் போனால் உங்களை இருக்க விடாமல் அது செயலாற்றும். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், நீங்க சரியானதை செய்வீர்கள், நீங்கள் செய்வதெல்லாம் சரியாக இருக்கும். இறை வார்த்தை உங்களுக்குள் வந்து விட்டது என்று சொன்னால், இந்த அன்னை மரியாதை பாருங்க, அந்த அம்மாவுக்கு இப்பதான் கர்ப்பம். நமக்கு இப்ப வீட்டுல யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு குழந்தைக்கு உங்க குழந்தைக்கு அல்லது உங்களுக்கு போய் டாக்டர் செக் பண்ணிட்டீங்க, ஏமா இது ரெண்டு மாசம் தாண்டி மூணாவது மாசம் போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கு பிறகு வேகமா நடக்க விடுவீங்களா? வயிற்றில் ஆண்டவராகிய கடவுள் கருத்தரித்தவுடன் எப்படி இவரால் இவ்வளவு தூரம் பயணப்பட முடிந்தது? அதுதான் இறை அனுபவம், அதுதான் தூய ஆவியின் ஆற்றல், அதுதான் தூய ஆவியின் வல்லமை. எசையா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தார், இது சாப்பிடு. சாப்பிட்ட உடனே 40 இரவு 40 பகல் நடந்து ஆண்டவரின் மலையாகிய ஒரேபு மலையை போய் அடைந்தார். தயவு செய்து சொல்றேன், இறை வார்த்தை உங்கள் வீட்டில் வாசித்தால் உங்கள் வீட்டில் இருளே இருக்காது, உங்க வீடு வெளிச்சமா இருக்கும். டெய்லி தயவு செய்து வீட்டுல பைபிள் சத்தமா வாசிங்க. யாராவது ஒருத்தரை நீங்கள் வீட்டில் இருக்க சொல்லி, நாலு பேர் உட்காருங்க, ரெண்டு பேர் உட்காருங்க, ஒருத்தர் இல்லையா, நீங்க ஒரு ஆளாவது தயவு செய்து பைபிளை எடுத்து வீட்டில் நல்லா சாயந்தரம் போல தூத்து தொடச்சிட்டு ஒரு பத்திய படத்துக்கு முன்னால கொளுத்தி வச்சுட்டு ஒரு ஜெபமாலையை சொல்லிட்டு பைபிளை எடுத்து சத்தமா வாசிங்க. தயவு செய்து பைபிள் எடுத்து சத்தமா வாசிங்க. நீங்கள் ஒரு 10 நிமிடம் உங்கள் வீட்டில் இறை வார்த்தையை வாசித்தால் போதும், தினம் 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 உங்கள் வீடு வெளிச்சம் நிறைந்ததாய் இருள் அகன்றதாய் இருக்கும், உங்கள் உள்ளத்திலும் இருக்கும். இந்த வார்த்தைகளை உங்கள் குழந்தைகளின் காதிலும் போட்டு விட்டீர்கள் என்றால் அவர்களும் இந்த அன்னை மரியாளை போல உடனடியாக தான் பெற்ற ஆற்றலை, தான் பெற்ற ஆவியை பகிர்ந்து கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். ரெண்டு காரியம் போதும், அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். ரொம்ப அருமையான ஒரு திருவிழா இந்த இடத்திலே. இதோ இந்த திருவிழா நடப்பதற்கு வேறு எதுவும் காரணம் அல்ல, இந்த ஜெபமாலையும் இந்த இறை வார்த்தையும் தான். இந்த ஜெபமாலையும் இந்த இறை வார்த்தையும். அன்பு குழந்தைகள் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிங்களேன். தயவு செய்து ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, ஒரு அரை மணி நேரம் நம்ம ஏறக்குறைய பேசியிருக்கோம், அரை மணி நேரம் இந்த இடத்துல இந்த திருவிழாவை மையமாக கொண்டு நம்முடைய குடும்பங்களை நம்முடைய வாழ்க்கையை தியானித்திருக்கிறோம். தயவு செய்து ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்துக்காக கேளுங்க, அந்த அருளுக்காக அந்த ஆசிரியருக்காக கேளுங்க. இயேசுவின் தகப்பனே, உம்முடைய அன்பு குழந்தைகள் நாங்கள் நம்பிக்கையோடு நிற்கிறோம், உம்முடைய அன்பு குழந்தைகள் நாங்கள் உருக்கத்தோடு நிற்கிறோம். இதோ வாசித்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கின்றன, இதோ ஜபித்த ஜபம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இந்த அன்னை மரியாள் எங்களுக்கு அத்தகைய அருளை, அத்தகைய ஆசிரை நிறைவான முறையிலே தருகிறார். அவருக்கு இந்த நாளிலே இந்த பேராற்றலும் இந்த பெருங்கருணையும் நிறைந்திருக்க வேண்டும். எனவே இதோ நீர்தாமே சிறப்பான முறையிலே ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும். உடைய பெருங்கருணையும் உடைய பேராற்றலும் எங்களை வழி நடத்துவதாக, எங்களுக்கு வாழ்வளிப்பதாக, குறிப்பாக உம்முடைய அன்பு இந்நாளில் நிறைந்திருப்பதாக. இதோ இந்த திருவிழாவின் பரிசாக எங்கள் குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானமும், எங்கள் உள்ளத்திற்கு தேவையான இனிமையும் மகிமையும் நீர்தாமே சிறப்பான முறையிலே நிறைந்து கொடுக்க செய்திருளும். உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கருணை அதனால் இதோ எங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே கூடியிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இதோ இந்த பங்கில் இருக்கிற எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லா விதமான குறைகளாலும் அருளாலும் ஆசீராலும் வழி நடத்துவீராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம்.
ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. கருணையே உருவான இறைவா, என் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குருக்கள் கண்ணியர் துறவியர் போது இந்நிலையினர் அனைவர் ஓம் இறைவனின் திருவிழத்தை நிறைவேற்ற தேவையான மரமருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். வாழும் வழியுமான இறைவா, புனித கன்னி மரியா வாழ்ந்த காலங்களில் தனக்கு வந்த அனைத்து துன்பங்களையும் கர்த்தர் சித்தத்தால் ஏற்றுக்கொண்டு போல நாமளும் ஏற்று வாழும் வரும் சிறு சிறு துன்பங்களை ஏற்று தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி தம் ஆளுகைக்குட்படுத்தி அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டிய பரந்த உள்ளத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித கன்னி மரியாளின் பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்கும் நாங்கள் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அருள் வாழ்விற்கு அழைக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்ந்து நம்பிக்கையிலும் நீதி இறை பற்றிலும் சிறந்து விளங்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை தேர்ந்தெடுத்த இறைவா கன்னிமரி இறை வல்லமையை பெற்றார். அதனால் நிறை வாழ்வு தரும் இறை கனியாம் இயேசுவை பெற்றார். அதுபோல உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமை சமாதானம் வறுமையற்ற நோயற்ற வாழ்வு பெற வேண்டும். உலகம் ஒரே ஆட்சியாம் இறை ஆட்சி எனும் குடையின் கீழ் ஒருமித்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று அதிசயபுரம் ஊர் திருவிழாவை கொண்டாடும் மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் தங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்து நலன்களையும் பெற்று மகிழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் எம் பங்கு தந்தையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மேலும் இத்திருப்பலையில் நம்மோடு இணைந்து மரியமுத்து இன்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் செப்டம்பர் 8ஆம் தேதி 19ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாய் ஏதோ ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார்கள். குறிப்பாக 18ஆவது பிறந்த நாளுக்காக நன்றி கூறுகிறார்கள். அனு அவர்களது பிறந்த நாளுக்காக நன்றி கூறுகிறார்கள். அனுவினுடைய படிப்பு நன்மைக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் குடும்ப பாதுகாப்பிற்காகவும் இறந்த ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். விகே புதூர் திருவாளர் பாக்கியசாமி குழந்தை ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் கால்நடைகள் வளர்ச்சிக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் பேரக்குழந்தைகளுடைய உடல் உள்ள நகத்திற்காகவும் பிரிட்டா அவருடைய திருமண நாளுக்காகவும் பிறந்த நாளுக்காகவும் சிறப்பான முறையிலே நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் இந்த நேரத்திலே மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெரின் புழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அணைத்தலங்களுக்காகவும் கயின்றி பலியேற்றுக் கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, உமது திரு அன்னையின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் மறை நிகழ்வாய் அமைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது. இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயிரம் துணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்ககுந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதன போற்று பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பெரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்திலிருந்து வர நாங்கள் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமடையும். வேற
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் தெரு உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். அனைத்துலகின் எதிர்நோக்கிற்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் திரு அவை மகிழச் செய்தருளும் ஆண்டவராகியதை